இறையமுதம் நேயர்களுக்கு வணக்கம். உடலும் உள்ளமும் இணையும் உன்னதத்திற்கு உங்களை நான் வரவேற்கிறேன். இன்றைய வீடியோவில் மகாலய அமாவாசை பற்றிய முக்கிய தகவல்களை பார்க்க இருக்கின்றோம். அவ்வகையில் மகாலய அமாவாசை என்றால் என்ன என்பதை பற்றி பார்த்தால், மகாலயம் என்றால் கூட்டமாக வருதல் என்றும், மறைந்த நம் முன்னோர்கள் மொத்தமாக கூடும் நேரமே மகாலய பட்சம் என்று கூறுகிறார்கள். பட்சம் என்றால் 15 நாட்கள். மறைந்த முன்னோர்கள் 15 நாட்கள், சில சமயங்களில் அது 14 நாட்களாகவும் இருக்கலாம், அல்லது 16 நாட்களாக கூட இருக்கலாம். அவர்கள் நம்மோடு தங்கும் காலமே மகாலய பட்சம் எனப்படுகின்றது. இது புரட்டாசி மாதம் பௌர்ணமிக்கு மறுநாள் பிரதமை திதியில் துவங்கி அமாவாசை வரை நீடிக்கின்றது. புரட்டாசியில் வரும் அந்த அமாவாசையையே நாம் மகாலய அமாவாசை என்கிறோம். தை அமாவாசை, ஆடி அமாவாசை ஆகியவற்றை விட உயர்ந்ததுதான் இந்த மகாலய அமாவாசை. மற்ற மாதங்களில் அமாவாசை என்று முன்னோரை நினைத்து தர்ப்பணம் செய்கின்றோம். அவர்கள் மறைந்த தமிழ் மாதத்தில் வரும் திதியில் தர்ப்பணம் மற்றும் சிராத்தம் முதலியன செய்வோம். ஆனால் மகாலய பட்ச காலத்தில் பிரதமை துவங்கி அமாவாசை வரை தினமும் தர்ப்பணம் செய்ய வேண்டும். இறந்தவர்களின் ஆன்மாக்கள் பித்ருலோகத்தில் இருந்து தர்மராஜனின் அனுமதியோடு பூலோகத்திற்கு வந்து தனது சந்ததியினரையும் தெரிந்தவர்களையும் காண வரும் காலமே இந்த மகாலய பட்சம் என்று சொல்லப்படுகின்றது. இந்த 15 நாட்களும் முன்னோர்களின் நினைவாக சுப நிகழ்வுகளை தவிர்த்து அவர்களுக்குரிய சிராத்தம் தர்ப்பணம் ஆகியவற்றை செய்வதால் அவர்களது ஆன்மாக்கள் சாந்தி பெறும் என்பது நம்பிக்கை. சந்திரன் மற்றும் சூரியன் இவர்களை சிவசக்தி சுரூபமாக சாஸ்திரங்கள் கூறுகின்றன. இந்த 2 கிரகங்கள் சேரும் நாளையே அமாவாசை என ஜோதிட நூல்கள் கூறுகின்றன. அது என்ன மற்ற அமாவாசைகளை விட மகாலய அமாவாசைக்கு அவ்வளவு சிறப்பு என்று கேட்டால், எல்லா அமாவாசை நாட்களுமே பித்ரு தர்ப்பணங்களுக்கு கட்டாயம் செய்ய வேண்டிய நாட்கள்தான் என்றாலும், புரட்டாசிக்கென்று ஒரு சிறப்பு உள்ளது. புரட்டாசி மாதம் என்பது ஜோதிடத்தில் கன்னிராசியை குறிக்கும் இடம். கன்னிராசி என்பது பித்ரு காரகனான சூரியனுக்கு போஜனஸ்தானம் ஆகும். கால புருஷனுக்கு வயிற்றை குறிக்கும் இடம். பிதுர்காரகனான சூரியனும் மாது சந்திரனும் விஷ்ணுலோகம் என்று கருதப்படும் கன்னிராசியில் ஒன்றிணையும் போது வரும் அமாவாசையே மகாலய அமாவாசை. பிற மாதங்களில் வரும் அமாவாசை நாட்களில் முன்னோரை வணங்க மறந்தவர்களும் சந்தர்ப்பம் சரியாக அமையாதவர்களும் கூட இந்த புரட்டாசியில் வரும் மகாலய அமாவாசை நாளில் முன்னோர் வழிபாடு செய்ய பிதுர்தோஷம் முற்றிலும் நீங்கி புண்ணியம் அடைவார்கள். பொதுவாக ஒரு ஜீவனின் முக்தியை குறிப்பது புதன் தசையாகும். புதன் ஆட்சி உச்சம் மற்றும் மூல திரிகோணம் ஆகிய சிறப்பை பெறுவதும் கன்னியல்தான். சூரியனின் நட்சத்திரமான உத்திரமும் சந்திரனின் நட்சத்திரமான ஹஸ்தமும் இணையும் இடம் கன்னிராசிதான். எனவே கன்னியா மாசமான புரட்டாசியில் வரும் மகாலயமும் சிறப்புதானே. அமாவாசை ஆரம்பிக்கும் போது கோச்சாரத்தில் சூரிய பகவான் கன்னிராசியில் சந்திரனின் ஹஸ்த நட்சத்திரத்திலும், சந்திரன் சூரியனின் உத்திர நட்சத்திரத்திலும் நின்று நட்சத்திர பரிவர்த்தனை பெற்ற நிலையில் ஏற்படும் அமாவாசை மிகவும் சிறப்பு வாய்ந்ததாகும். நமது மூதாதையர்களான பித்ருக்கள் அவர்களில் நினைக்கின்ற போதெல்லாம் பூலோகத்தில், ஆனால் அமாவாசை மாத பிறப்பு, இறந்த அவர்கள் திதி மற்றும் மகாலய பட்ச தினங்களில்தான் அவர்கள் பூலோகத்திற்கு வர அனுமதிக்கப்படுகிறார்கள். அமாவாசை அன்று ஒவ்வொரு வீட்டு வாசலிலும் அந்தந்த வீட்டு பித்ருக்கள் வந்து நின்று கொண்டு காத்து இருக்கிறார்கள். அவர்களுக்கு எல் கலந்த தண்ணீரை தர வேண்டும். இதனால் அவர்கள் மனம் மகிழ்ந்து ஆசீர்வாதமும் செய்வார்கள். இவ்வாறு செய்யாவிட்டால் பித்ருக்கள் வருத்தப்படும் போது அது பித்ரு தோஷமாக சந்ததியரின் ஜாதகத்திலேயே அமைந்து விடுகின்றது. மறந்தவனுக்கு மாழையத்தில் கொடு என்ற பேச்சு வழக்கினை கேட்டிருப்போம். இறந்து போன நம் பெற்றோர்கள் மட்டுமல்லாது, பெரியப்பா பெரியம்மா, சித்தப்பா சித்தி, மாமன் மாமி, சகோதரன் சகோதரி, ஆசிரியர்கள் சிஷ்யர்கள், நம் மீது அக்கறை கொண்டு உதவியவர்கள், நண்பர்கள், குருமார்கள், நாம் அறிந்தவர்களில் இறந்து போன எல்லோரையும் திரும்ப நினைவிற்கு கொண்டு வந்து அவர்களுக்கும் எள்ளுடன் கலந்த தண்ணீரை வார்த்து தர்ப்பணம் செய்ய வேண்டும். அவ்வாறு செய்வது அனைத்து ஆன்மாக்களையும் மகிழ்ச்சி அடைய செய்கிறது. எனவே அத்தனை பித்ருக்களும் ஆசி வழங்குவது இந்த மகாலய பட்ச விரத நாட்களில்தான். இவர்கள் காருண்ய பித்ருக்கள் என்றும் அழைக்கப்படுகிறார்கள். ஒரு ஜாதகத்தில் பூர்வ புண்ணிய ஸ்தான பலன் குறைவதற்கு சுகமாக வாழ துணை புரிவது தெய்வாம்சம் பொருந்திய முன்னோர்கள்தான். இவர்களை வழிபடும் முறைக்கு பிதுர் தர்ப்பணம் அல்லது சிராத்தம் என்று பெயர்.
நம் மூன்று தலைமுறையில் உள்ள முன்னோருக்கு செய்கின்ற ஆராதனை நம்மையும் நம் சந்ததியினரையும் இனிதே வாழவிக்கும் என்கிறது கருட புராணம். பித்ருக்கள் எனப்படும் நம் முன்னோர்கள் வசு, ருத்ர, ஆதித்யர் ஆகிய மூவரின் தொடர்புடன் இணைந்தவர்கள். ஸ்தூல வடிவத்தை விட்டு சூட்சம வடிவில் இருப்பவர்கள். தேஜஸ், வாயு போன்ற லேசான பஞ்சபூதங்களை தழுவி பரவியும் இருக்கிறார்கள். திவ்ய பித்ருக்களைப் போல் தெய்வாம்சம் பொருந்தியவர்கள். தர்ப்பணம் வாயிலாகவும் பிண்டம் வாயிலாகவும் வழிபட வேண்டியவர்கள். பித்ரு கர்மாக்கள் கயாவில் செய்யப்பட்டால் கிடைக்கும் புண்ணியம் அளவில்லாதது என புராணங்கள் கூறுகின்றன. இவ்வளவு சிறப்புத்தன்மை வாய்ந்த புனிதமான தர்ப்பணங்களை செய்யாமல் இருந்தால் குழந்தையின்மை, கருக்கழிவு, குடும்பத் தகராறு, ஆரோக்கிய குறைபாடு, அகால மரணம், திருமணத்தடை, வறுமை, கடன், வேலையில்லா நிலை, தீய பழக்க வழக்கங்கள், ஊனமுற்ற குழந்தை பிறப்பு, மூளை வளர்ச்சி குறைவுள்ள குழந்தை பிறப்பு போன்ற விரும்பத்தகாத சம்பவங்கள் குடும்பத்தில் நடைபெற்று நம் நிம்மதியையே குலைத்து விடுகின்றன என்கிறது சாஸ்திரம். இவ்வளவு சிறப்புமிக்க இந்த மகாலய அமாவாசையில் தர்ப்பணம் செய்வது என்பது மிகவும் முக்கியமாகும். எனவே வருகின்ற புரட்டாசியில் பௌர்ணமிக்கு மறுநாளான பிரதமை திதியில் இருந்து மகாலய அமாவாசை வரையிலான 15 நாட்கள் தர்ப்பணம் தர வேண்டியது என்பது மிகவும் முக்கியமாகும். இவ்வாறு செய்தோமானால் அனைத்து தோஷங்களிலிருந்தும் நமக்கு நிவர்த்தியும் கிடைக்கும், நம் முன்னோர்களின் ஆசியும் கிடைக்கும் என்பதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை. இந்த பதிவில் நான் கூறிய தகவல்கள் உங்களுக்கு பயனுள்ளதாகவும் உங்களுடைய வாழ்க்கைக்கு முக்கியதாகவும் இருக்கும் என்று நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், இறை அமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.